சொல்லும் போது அதை ஒரு சர்வாதிகார மனப்பான்மையில அப்படி எதிர்க்கெடுத்தாலும் அவர் மேல குறை சொல்லி அந்த மாதிரியான பார்வை வைப்பது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர். நான் இப்போ ஒரு வழக்கமாக தவறுகளை மட்டுமே செய்யக்கூடியவர். திரு ரமேஷ் சாயிதராமன் அவர்கள்ட்ட கேட்குறேன், அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார், என்னுடைய வண்டிக்கு முறையாக வந்து பாதுகாப்பு கொடுக்கல, முன்னால் வந்து தடுத்தாங்க, எஃப்ஐஆர் கூட போடலைன்னு சொல்லியிருக்கார். இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அது வந்து எஃப்ஐஆர் போடலையா, 73 பேரை அரெஸ்ட் பண்ணலையா, எஃப்ஐஆர் நம்பர் வந்து 312/22 19/4/2022. ஆளுநர் ரவி மன்னிப்பு கேட்கணும்ல, ஒரு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தில் எஃப்ஐஆரே போடல, கவர்னரே கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இதுக்கு பேர் என்னது? ஒன்று, அவருக்கு வந்து விவரமே புரியாமல் இருக்கணும், அல்லது திட்டமிட்டு பொய் சொல்லணும். இதை நான் இப்போ சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன், அவர் வேணால் சொல்லட்டும், இல்லை இல்லை அவர் சொன்ன வார்த்தை வந்து இப்போது நீங்கள் சோசியல் மீடியாவில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள தூக்கில் போட்டாங்களா, அவங்கள என்ன பண்ணாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் பாயிண்ட்டு, எஃப்ஐஆர் போடலை, கவர்னரே கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அந்த 19/4/2022 அன்னைக்கே போட்டிருக்காங்க, அவர் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு அவர் காங்கிரீட்டா சொல்றார். இதுக்கு பேர் என்ன? நம்பர் 2, நான் என்ன சொல்றேன், குழந்தை திருமணம் நடக்கவில்லை என்று ஆளுநர் ரவி சிதம்பரம் தீட்சிதர்கள் குடும்பத்தில் குழந்தை திருமணம் நடக்கவில்லை என்று சொல்கிறாரா? நடந்திருந்தா அவர் என்ன செய்ய போறார், ரிசைன் பண்ணிடுவாரா? இந்த ரெண்டு பொய்யும், இது இது அப்பட்டமான பொய், இதை வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? அவர் வந்து எதிர்கட்சின்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற நபர் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கும். இவருக்கு தெரியாதா அது என்னது? HRNCE கோயில் கூட இல்லை, இது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா? எவ்வளவு மோசமாக அதை கம்யூனலைஸ் பண்றாரு. இது வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு அத்துமீறல். குழந்தை திருமணம் என்பது எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்துறாங்க, அதில் ஒன்று சிதம்பரத்தில் நடக்குது. இவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? இதில் HRNCE கோயிலா இல்லையாங்கிற விமர்சனம் வர வேண்டிய அவசியம் இருக்கா? அவருடைய மனமே அழுக்கு மனம், அதுலேருந்து தான் அவர் சொல்கிறார். நீங்கள் சொன்னீங்க புல்வாமாவுக்கு யார் ராஜினாமா பண்ணா? பதான்கோட்டில், அதாவது அது இவர் கவர்னரு, அவர் பேர் என்னது? இப்போ சமீபத்தில் சொன்னார், அவரும் கவர்னர் தானே, இவராவது பாஜகவில் நியமிக்கப்பட்ட எதிர்க்க வேற ஒரு கட்சி ஆள்ற மாநிலத்தினுடைய கவர்னர் இவர். ஆனால் அவரை பற்றி சொன்னவர் பிஜேபி நியமித்த கவர்னர் தானே, சத்யபால் மாலிக் சொல்ற. சத்யபால் மாலிக் என்ன சொன்னார்? பத்தான்கோட்டுக்கு உள்ள இராணுவ முகாமுக்குள் இராணுவ வீரர் தீவிரவாதிகள் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு 18 மணி நேரம் ஆச்சு. 56 இன்ச்சும் ஒன்றும் பண்ண முடியல, 5 இன்ச்சும் ஒன்றும்லாம் பண்ண முடியல, அதுக்காக யாரும் ராஜினாமாவும் பண்ணிடல. சரி, இப்படி நம்ம ஒப்பீடுகளுக்குள்ள போனால் சரியா வருமா? தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் அவர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தானே சொல்ல முடியும். இப்போ கோவை சிலிண்டர் வெடிப்போ, கள்ளக்குறிச்சி சம்பவமோ, ஈயோவோ கொலையோ, கோவை அவர் சொல்லக்கூடாதா? கோவை சிலிண்டர் வெடிப்பு நடந்தோடனே குண்டு வெடிப்புன்னு சொல்லணுமா? அது நடந்ததுலேருந்து எவ்வளவு நேரத்தில் டிஜிபி அந்த ஊருக்கு போனார் சொல்லுங்க நீங்க. இது மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ மணிப்பூரை நேற்று முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார், கோவையில் சிலிண்டர் வெடிப்பு நடந்த எத்தனை மணி நேரத்திற்குள் டிஜிபி அங்கே இருந்தார், எத்தனை நாளுக்குள் அது என்ஐஏவுக்குள்ள மாற்றப்பட்டது. என்ஐஏவால் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதன் விடுதலையாகி வந்த பிறகு அவனை ஃபாலோ பண்ண வேண்டிய பொறுப்பு அல்லது அது சம்பந்தமான தகவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஏதோ போதைப் பொருள் இங்கெல்லாம் வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், முந்திரா போர்ட்டில் டன் கணக்கில் வந்ததில் போதைப் பொருள் கடத்திட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொன்னாங்கன்னு பாருங்க. நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சொன்ன பதிலை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி போற போக்குல எல்லாத்தையும் ஒவ்வொன்னு விலைவாசி எல்லாம் உயர்ந்து போச்சு. ரமேஷ் சாதராமன் சார் மறுக்க மாட்டார், 2019 ஒரு சிலிண்டருடைய விலை, கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபாய், இப்போது 1200 ரூபாய்.
போன வருஷம் ஜனவரி மாசத்தில் ஒரு வருஷம் ஆக போகுது, போன வருஷம் பிப்ரவரி மாதத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் வந்தது. நீங்கள் டெய்லி காலையில் பாருங்கள், இப்போ 355 நாளோ என்னவோ ஆயிடுச்சு. $136 இருந்த கச்சா எண்ணெய் விலை $60 வந்த பிறகும் ஒரு நயா பைசா கூட குறைக்கல சார். இதுக்கு அவர் பேசியிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு கொடுங்கன்னு அவர் பேசட்டுமே, பேசியிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, ஜிஎஸ்டியில் எங்களுக்கு நிலுவை இருக்கு, கொடுத்துருங்கன்னு என்னைக்காவது பேசியிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து 49-49-2 இருந்த இந்த பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தை நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் 25% மாற்றிக்கிடுச்சு, மாநில அரசாங்கத்தை 73% கொடுக்க வேண்டியிருக்கு. 566 கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்தினுடைய பங்காக இருந்தது, அதே பங்கு அப்படியே இருக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு. மாநில அரசாங்கம் கடந்த ஆண்டு 2050 கோடி ரூபாய் கட்டியிருக்கு. இந்த 49% 25% மாத்தினதுனால, மாநில அரசின் பங்கு 73% ஆனதுனால, இதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காரா? இதெல்லாம் சொல்லணும்னு நீங்க சொல்றீங்களா? தமிழ்நாட்டு அரசுக்கு அவர் ஒரு தலைமை இடத்துல இருக்காரு, அரசின் பங்கு ஆளுநர் தான் தலைமை இருக்காரு. இப்ப இந்த அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிற கருத்து சொல்வதில் அவருக்கு கூடுதல் தார்மீகம் இருக்குல்ல, சொல்லலாம்ல? இப்ப தமிழகம்னு மாத்திரலாமா? அது தமிழ்நாட்டுக்கு சொன்ன ஆலோசனையா? தமிழகம்னு மாத்தணுங்கிறது எந்த நலன்ல இருந்து சொன்னாருன்னு திரும்ப பெற்றுக்கொண்டார்ல அவர். எப்ப திரும்ப பெற்றுக்கொண்டார்? நாங்கெல்லாம் சத்தம் போட்ட பிறகு பெற்றுக்கொண்டார். அதுக்கு முன்னால எங்க பெற்றுக்கொண்டார் அவரு? இது இது எங்க இன்னைக்கு வர அவரு திரும்ப பெறாத ஒண்ணு இருக்கு. ரமேஷ் சேதுராமன் சொல்றாரா, மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் பிரச்சனை வந்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எந்த பக்கம் நிக்கணுமா? ஒன்றிய அரசின் பக்கமும் நிக்கணுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீகல் டிபார்ட்மெண்ட்டும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் நீட்டு சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் எனக்கு ஒரு அஃபிடவிட் தயார் பண்ணுங்கன்னா நீட்டு சரிதான் அப்படின்னு தயார் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதணும்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எழுதணுமான்னு நான் கேட்குறேன். இப்படித்தானே அவர் சொல்லி கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. இதை எப்படி நீங்க எந்தவித நியாயமும் இல்லாமல் அவர் தமிழக மக்களை அவமானப்படுத்தினார். நீங்க ஸ்டெர்லைட் விஷயத்துல ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னாங்க, எலிபி தர்மாராவ் பால் வசந்தகுமார் ரெண்டு பேரும் காசு வாங்கிட்டா தீர்ப்பு சொன்னாங்க, ரெண்டு பேரும் தானே மூட சொன்னாங்க 2010 ஆம் ஆண்டு. சரி, இப்போ இவ்வளவு காலம் ஆன பிறகும் குறைஞ்சபட்சம் அது என்ன கிரீன் பெல்ட் கூட 33% இடங்களில் மரம் நட்டிருக்க வேண்டும் என்று கேட்டதை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை, மூடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு காசா வந்துச்சு அன்னைக்கு போராட்டம் இந்த மாதிரி நடந்தது. எந்த விதமான இவர் வந்து ஹாபிச்சுவல் அஃபண்டரா இருக்காரு. தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டும், அமைதியை சீர்குலைப்பதற்காக, பதட்டத்தை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட ஒரு சீர்குலைவாதி ஆர் என் ரவி.